ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, வெறும் 5 நிமிஷத்தில் இந்த வறட்டு இரும்பலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது. ரொம்ப நாள் பட்ட வறட்டு இரும்பலாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் வந்த வறட்டு இரும்பலாக இருந்தாலும் சரி, வெறும் 5 நிமிஷத்தில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம வீட்டில் இருக்கிற ஆயுர்வேதிக் பொருட்களை பயன்படுத்தி எந்த விதமான மாத்திரை, மருந்து, சில சிறப்பு எதுவுமே குடிக்காமல் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வறட்டு இரும்பல் வந்துட்டு குழந்தைகளுக்கும் வரலாம், பெரியவங்களுக்கும் வரலாம், முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்துட்டு வரும். ஸோ இவங்க என்ன பண்ணலாம், இந்த ஆயுர்வேதிக் மூலிகையில் வந்துட்டு குடிக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகி, நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகிறதுனால பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து தொண்டை வறண்டு போகிறதுலேருந்து அவங்க பாதுகாப்பாங்க. ஸோ இதனால் வெறும் 5 நிமிஷத்தில் வந்துட்டு இந்த வறட்டு இரும்பல் தான் அவங்களுக்கு குணம் கிடைக்குது. ஸோ இதை நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த டிப்ஸை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துட்டு இது நல்ல பலனை கொடுக்கும். ஸோ எங்கள் வீட்டில் இதெல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சின்ன வயசில் வந்துட்டு வீட்டில் இருக்கிற நேரமே ரொம்ப கம்மி தான், வெளியே தான் அதிகமாக சுற்றுவேன், அதே மாதிரி மண்ணில் தான் அதிகமாக விளையாடிட்டு இருப்பேன். ஸோ இதனால் எனக்கு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். அதே மாதிரி வந்துட்டு வெயில்னால அதிகமான ஹீட் ஆகி நைட்லலாம் இரும்பிட்டிருப்பேன், வறட்டு இரும்பல் நைட்டில் இரும்புவேன், எப்போ பார்த்தாலும் இரும்பிட்டே இருப்பேன் அடிக்கடிக்கு. இதனால் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, மூலிகை டீ போட்டு கொடுப்பாங்க. இது எப்படி செய்யுது என்பதை நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 துளசிகளை எடுத்துக்கோங்க, 1 கிராம்பு எடுத்துக்கோங்க, 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, 1/2 லிட்டர் தண்ணி, அப்புறம் 1 ஸ்பூன் தேன். இது இருந்தாவே போதும். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்கும் போது துளசி இலையை போட்டு ஒரு நிமிஷம் துளசி தனியாக கொதிக்க வச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிராம்பு 3 தையும் போட்டுருங்க, அதுவும் ஒரு நிமிஷம் தனியாக கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு 3 தையும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுடுங்க. அது சூடு ஆனதுக்கப்புறம், சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் அது கூட 1 ஸ்பூன் தேனை மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு காலையில் மத்தியானம் நைட்டு இந்த 3 வேளை குடிச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் இப்போ குடிக்கிறீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்துட்டு அந்த வறட்டு இரும்பல் வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரோட்டில் இருக்கிற அந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த வறட்டு இரும்பல் வந்து பூரணமாக முழுமையாகவே உங்களுக்கு வந்துட்டு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். 2வது டிப்ஸ் என்னென்னா, 1/2 கப் அளவுக்கு இஞ்சியை எடுத்துக்கோங்க, 1 மாதுளம்பழம், 1 ஸ்பூன் தேன். இந்த இஞ்சியை வந்து நல்லா நசுக்கி அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அது வந்துட்டு அந்த தண்ணி மட்டும், இஞ்சி தண்ணி மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூட இந்த மாதுளம்பழம் ஜூஸை போட்டு அந்த ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த 1 ஸ்பூன் தேனை கலந்து டெய்லி காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்த வறட்டு இரும்பலாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் வந்திருக்கிற வறட்டு இரும்பலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு குணம் ஆகிடும், ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எஃபெக்ட் இதில் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது டிப்ஸ் என்னென்னா, எலுமிச்சம்பழத்தை 1 நார்மல் தண்ணியில் ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க, அதில் 1 ஸ்பூன் தேனை மிக்ஸ் பண்ணி குடிங்க. அடுத்து இஞ்சியில் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு இஞ்சி தான் வந்து கரெக்டான ஒரு பொருள். ஸோ இந்த இஞ்சியை வந்து நல்லா நசுக்கிட்டு 1 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. தண்ணியில் வந்துட்டு 1 ஸ்பூன் தேனை கலந்து நீங்கள் 1 நாளைக்கு 3 வேளை குடிச்சிங்கன்னா அந்த வறட்டு இரும்பல் உடனே 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு, 5 நிமிஷம் கூட இல்லை, உடனே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, காஞ்ச திராட்சை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வெள்ளை எடுத்துக்கோங்க. இந்த 2 தையும் வந்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு 3 வேளை குடிச்சிட்டு வாங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, கொதிக்கிற பாலில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூளம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை மிதமான சூட்டில் வந்து குடிக்கணும். நைட்டில் குடிச்சிங்கன்னா உங்கள் நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி அப்புறம் பாக்டீரியாஸை வந்து இதை வந்து கொள்ளும். இதனால் வந்துட்டு உங்களுக்கு வறட்டு இரும்பல் வெறும் 5 செகண்ட்லேயே உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, கொஞ்சம் பனங்கற்கண்டு எடுத்துக்கோங்க, அது கூட கொஞ்சம் கிராம்பு பொடி, கொஞ்சம் சீரகத்தூள், இது 3 தையும் சம அளவுக்கு சேர்த்து காலையிலையும் சாய்ந்திரமும் சூடான தண்ணியில் கலந்து மிதமான ஹீட்டில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த வறட்டு இரும்பல் உடனே வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா இதை வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க, நான் எல்லாமே சாப்பிட்ருக்கேன். ஸோ எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. எங்கள் வீட்டில் இதை தான் பயன்படுத்துவாங்க, நாங்கள் மெடிசனோ இல்லை சிறப்பும் வாங்க மாட்டோம். வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருட்களை பயன்படுத்தி ஹோம் ரெமெடிஸ் தான் எப்போவுமே நாங்கள் செய்வோம். ஸோ இதில் சொல்லியிருக்கிற எல்லாமே எங்கள் வீட்டில் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் இதெல்லாமே. ஸோ இதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் வறட்டு இரும்பலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது வெறும் 5 நிமிஷத்தில், அதே மாதிரி இந்த வறட்டு இரும்பலை, நாள்பட்ட வறட்டு இரும்பலை எப்படி குணப்படுத்துவது என்பதும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.